ஒலு செய்வதற்கு நாம் தண்ணீரை பயன்படுத்துவதைப் போல தண்ணீர் இல்லாத காலங்களில் ஒலு செய்வதற்கு தயம்மம் என்ற முறையை நாம் பயன்படுத்துகிறோம் இந்த தயம்மம் என்பது சில பொருள்களில் கையா இரண்டு கையால் அடித்து முன்னும் பின்னும் தேய்த்து பிறகு அவைகளை தடவிக் கொள்ளுதல் எந்த எந்த பொருள்களில் தடவலாம் எந்த எந்த பொருள்களில் தயமம் செய்யலாம் மண்ணில் செய்யலாம் மணலில் செய்யலாம் கல்லில் செய்யலாம் இதே போன்று புழுதி இருக்குமேயானால் அவைகளிலும் செய்யலாம் இமாம் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லித்தருகிறார்கள் இது இம்தாதுல் ஃபத்தாவா என்ற கிதாபின் பாகம் ஒன்று பதினைந்தாவது பக்கத்தில் இது விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது போன்ற பொருள்களில் நாம் தயமம் செய்து முகத்திற்கு ஒரு அடி என்று முகத்தை கழுகுவதற்கு ஒரு அடியை அடித்து ஒழு செய்யக்கூடிய அளவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு முகம் முழுக்க தடவ வேண்டும் அதே போன்று இரண்டு கைகளை மசகு செய்வதற்காக வேண்டி இரண்டு கைகளையும் சேர்த்து ஒன்றாக அடித்து பின்பு அதனை உதறி அதை ஒவ்வொரு கைக்கும் மசகு செய்து கொள்ள வேண்டும் இப்படி மசகு என்று வரும்பொழுது பொழுது அதில் காலுக்கு தடவுதல் என்பது இல்லை அதே போன்று தலைக்கு மசகு என்பது இல்லை மாறாக முகம் மற்றும் கை இந்த இரண்டு உறுப்புகளுக்கு மட்டுமே தடவ வேண்டும் நாம் இங்கு சொல்ல வருவதனுடைய நோக்கம் இப்பொழுது நான் ட்ரெயினிலே செல்கிறோம் அல்லது பஸ்ஸிலே செல்கிறோம் இந்த நேரத்தில் ஒது செய்வதற்குள்ள தண்ணீர் கிடைக்காமல் போய்விடுகிறது தொழுகையினுடைய வக்குத்து வந்து விடுகிறது அப்போ அந்த நேரத்தில் நாம் எப்படி ஒழுவு செய்து எப்படி தொழுகுவது என்று சிந்தித்து பார்த்தால் ரயிலும் சரி பஸ்ஸும் சரி அவைகளுக்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது ஒரு சுவர் என்று நாம் எப்படி கட்டடங்களுக்கு சொல்கிறோமோ அது போன்று அவைகளுக்கும் முழுமையான மூடக்கூடிய விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு உள்ள சுவர் என்று கூட சொல்லலாம் அப்போ அந்த விதத்தில் அந்த இரும்பு அவைகள் செய்யப்பட்டிருப்பது இரும்பால் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது மரத்தினால் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்டிருக்கலாம் இப்படி மூன்று வகையில் அந்த ட்ரெயினுடைய உள்பாகத்தில் பஸ்ஸினுடைய உள்பாகத்திலே இது போன்ற வஸ்துக்கள் எல்லாம் வைக்கப்பட்டு செய்யப்படுகிறது இப்போ நம்ம தயமம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த இரும்பில் தயமம் செய்ய வேண்டும் அல்லது பலகையிலே தயமம் செய்ய வேண்டும் அல்லது பிளாஸ்டிக்கு அது இருக்கிறது அதிலே தாம் தயமம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த மூன்றிலும் தயமம் செய்வது மார்க்கம் ஜாயிஸ் ஆகாது என்று சொல்கிறது இவைகளிலே தயமம் செய்யக்கூடாது மாறாக பூமியின் இனத்தில் இருக்க வேண்டும் மண் என்பது பூமியின் இனத்தில் உள்ளது மணல் என்பது பூமியின் இனத்தில் உள்ளது கல் என்பது பூமியின் இனத்தில் உள்ளது அப்போ இது போன்று பூமியின் இனத்தில் உள்ளதாக இருந்தால் அவைகளை வைத்து மசகு செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறது எனவே இது போன்ற பொருள்களில் நாம் தயமம் செய்தால் நம்முடைய தயமம் கூடாது இமாம் அபுனிஃபார் அஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்கிறார்கள் இது போன்று அதாவது இது போன்ற வஸ்துக்களில் இரும்பிலோ அல்லது பிளாஸ்டிக்கிலோ அல்லது மரத்திலோ தூசி அடைந்திருக்கிறது என்று இருந்தால் அந்த தூசியை தயமத்தினுடைய பொருளாக வைத்து நாம் தாராளமாக தயமம் செய்து கொள்ளலாம் மாறாக தூசு இல்லாத சுத்தமான அந்த பொருளாக இருக்கிறது அதிலே தூசிக்கு வாய்ப்பே இல்லை என்று இருந்தால் அவைகளிலே தயமம் செய்வது அப்படியே தொழுகுவது என்பது கூடாத விஷயம் என்று நமக்கு இந்த கிதாபில் எழுதி தருகிறார்கள் எனவே இது போன்ற பிரயாணங்களில் நாம் இருந்தாலும் கூட அவைகளில் தூசு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் தூசு இருந்தால் அவைகளை வைத்து நாம் தாராளமாக தயமம் செய்து அந்த நேர தொழுகையை தொழுது கொள்ளலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் தயமம் செய்வதும் கூடாது என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் மார்க்கத்தை அறிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லவனெல்லாம் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா தாலி வபர்கா